வெல்கம் டு சுட்டிங் நியூஸ் திறக்காமல் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ ஒருங்கிணைப்பாளர் இனியும் ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்குள்ளே தான் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் வந்து வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழுவும் ரெண்டு செயற்குழும் நடத்தணும் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை இப்போ இந்த தீர்மானங்கள்லாம் போடுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானங்கள் பட்டியலை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தையும் கொடுப்பாரு அது வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குமான்ற ஒரு சந்தேகம் ஏன்னா டெம்பரரியாக தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செல்லாம் ஏ

அப்புறம் வளர்மதி ஸோ இவங்கள தொடர்ந்து அதிமுகவில் இன்னும் சில முல் முக்கிய புள்ளிகள் இருப்பாங்களா கிட்டத்தட்ட பத்து பேர் கிட்ட லிஸ்ட் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கெல்லாம் திருப்பி தூசி தட்டி எடுக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி டெல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பார்லிமெண்ட் சிம்பிள் போட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிற்கிற மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் அதாவது நம்ம கூட்டணி முறிஞ்சுக்கிட்ட மாதிரி பண்ணால் மட்டும்தான் எங்கள் சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும் சிறுபான்மை ஓட்டு கிடைச்சி தேர்தலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியாது வந்து பிஜேபி என்ன வேணா பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல தான் இப்போ இருக்கு இப்போ இருக்க ஒரு சூழல பிஜேபி நாளைக்கு தோதுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தைரியமா எதிர்க்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி என்ன பண்றாங்க இப்போ இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆஜரானும் எடப்பாடி பழனிசாமி நிறைய வழக்குகள் அவர் மேலே இருக்கு இந்த கொடநாடு விஷயத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் தவறான தகவல் கொடுத்துட்டாரு சொல்லிட்டு அந்த வழக்கு இப்படி ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்க ஒரு சூழ்நிலை அந்த தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா தவறான தகவல் கொடுத்துருந்தாரில்ல அந்த மிலானின்ற ஒரு வழக்கு வந்திருந்தால அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க டெல்லி மூலமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மணி பிரதர்ஸ் வந்து டெல்லியில ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அதுல டெல்லியை சேர்ந்த முக்கியமா பிரமுகர் எல்லாம் பாத்தீங்கன்னா கலந்துக்கிறதா சொல்றாங்க ஆனா அதிமுக வராத என்ன பேசுறாங்க அதுக்கு போலங்க அங்க வந்து அதிமுக அலுவலகம் இருக்கு அதை பார்வையிட தான் போறாங்கன்ற ஒரு சப்ப காரணத்தை சொல்றாங்க இங்கிட்ட சேம் சேம் கோல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க எதிர்க்கிறாங்க பிஜேபி ஒரு சில பேர் பேர் வந்து பணம் கொடுக்குற முன்னாள் அமைச்சர்கள் அதாவது பணத்தை செலவு பண்ணுவாங்கல்ல அவங்களாம் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு வர்றாங்க ஸோ ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு தெம்பு டெல்லி கொடுத்துருந்தாலுமே சசிகலாக்கும் மிகப்பெரிய தெம்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கதான் தகவல் இருக்கு இன்னொரு இப்போ என்ன சொல்றாங்க மோடி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து எடப்படி பண்ணி சாமிட்ட பேசல ஓபிஎஸ் சசிகலா இணைச்சிக்க சொன்னா மோடி சொன்னா வந்து எடப்படி பண்ணி சாமி கேட்டுக்குவாரு அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுகள் போயிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் அமிஷா அளவில் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க மோடி லெவலுக்கு போனா சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி சேர்ந்துருவாங்க கிடையாது சேரலைனா அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பிஜேபி அவங்களோட ஆட்டத்தை காமிச்சிருவாங்க அந்த ஒரு பயத்தினால சேர்ந்துருவாருன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்